திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிலிருந்து எங்களை காப்பாற்றும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே. நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். இதோ ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானுதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோ. அன்பின் தேவன கருணையிலே அழிய
புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே, அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர் அன்பின் தேவன கருணையிலே. அற்புதமாக எமை படைத்தீர், தப்பர நீரே எமை மீட்டீர், போர்க்குடனப்ப ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ்கிறவனானே, எத்தனை வழிகளில் உமதன்பை எமை நீர் ஆட்கொண்டே, அன்பின் தேவன கருணையிலே. கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவே, இளமையின் பொலிவாழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவே, அன்பின் தேவன கருணையிலே. அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே, அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீ அன்பின் தேவன கருணையிலே. ஆண்டவரை மகிமையோடு அழைத்து சென்றார்கள். அவருடைய மாட்சியை கண்ட மக்கள், அவருடைய மகத்துவத்தை கண்ட மக்கள் அவரை சிறப்பாக கழுதையின் மேல் ஏற்றி, அதுவரை யாரும் ஏறாத ஒரு கழுதையின் மீது ஏற்றி, ஆடி பாடி இலைகளையெல்லாம் தரையிலே விரித்து அவரை ஆர்ப்பாட்டத்தோடு பாடி துதித்து எருசலேமுக்கு அழைத்து போகின்றார்கள். மகத்துவத்தோடு எருசலேமுக்குள்ளாய் அவர் நுழைகின்றார். மாட்சிமையோடு அவர் எருசலேமுக்குள்ளாக நுழைகின்றார். மாண்போடு அவர் எருசலேமுக்குள்ளாக நுழைகின்றார். மகத்துவத்தோடு அவரோ எருசலேமுக்குள்ளாக நுழைகின்றார். இத்தகைய மாட்சி, மகத்துவம், மாண்பு இவையெல்லாமே மக்கள் கூட்டம் கண்டதுதான். 3 ஆண்டுகளாக பல்வேறு வகைகளிலே அவருடைய மாட்சிமையை கண்டார்கள், அவருடைய மகத்துவத்தை கண்டார்கள், அவருடைய மாண்பை கண்டார்கள். பார்வையில்லாத பர்த்திலேமையோ தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூவி அழைத்தான். எல்லாருமே அதட்டினார்கள்.
ஆண்டவர் போய்கொண்டிருக்கின்றார், தொந்தரவு செய்யாதே என்கின்ற அந்த நிலையிலே எல்லாருமே அதட்டினார்கள். ஆனால் அவரோ இன்னும் உரக்க, தாவீதின் மகனே, என் மீது மனம் இறங்கும் என்று கேட்கின்றார். பார்வை இல்லாத மனிதனுக்கு அவர் தாவீதின் குமாரர் என்று எப்படி தெரிய வந்தது? ஆவியினுடைய ஆட்கொள்கையினால் அவர் தன் வாழ்விலே உணர்ந்தார், இவரால் கூடும், இவர் செய்ய வல்லவர் என்பதை அவர் விசுவாசித்தார். எனவே ஆண்டவர் நின்று அழைத்து வா என்று சொன்ன போது, உம்மை கூப்பிடுகின்றார் போதகர் என்று சொன்ன போது ஓடினார், துள்ளி குதித்து ஓடினார். இதை நான் உனக்கு செய்ய முடியும் என்று நீ நம்புகின்றாயா என்று கேட்டார் ஆண்டவர். அவரோ, நம்புகின்றேன் ஆண்டவரே என்று சொன்னபோது அவர் பார்வை பெற்றார். அத்தகைய நல்ல மாட்சிமை நிறைந்த, மகத்துவம் கொண்ட, மாண்பு நிறைந்த தேவனையே நாம் இப்பொழுது இங்கு வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த பார்த்திலமையோடு கூட நாமும் இப்பொழுது அவரை கூப்பிட்டழைத்து பாடி துதிப்போம். தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று நாம் எல்லாருமாக சேர்ந்து சொல்லி துதிப்போம். தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் பெற்றவரே, இஸ்ராயலின் அரசே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. அன்னை மரியாள் கானா ஊரிலே, ஐயா ரசம் தீர்ந்து போய்விட்டது ஐயா, அடுத்த பந்திக்கு பரிமாறுவதற்கு இங்கு ரசம் இல்லையே என்று சொன்னபோது, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொன்னார். ஆனாலும் மரியன்னை அவருடைய மாட்சிமையிலே, மகத்துவத்திலே, அவருடைய மாண்பிலே நம்பிக்கை கொண்டு சொன்னார்கள், அவர் சொல்லுவது போல செய்யுங்கள் என்று சொல்லி கச்சாடிகளை கொண்டு வந்து நீரால் நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆறு கல் தொட்டிகளை நீரால் நிரப்பினார்கள். இவற்றை எடுத்துக்கொண்டு போய் பந்தி மேற்பார்வையாளரிடம் கொடுங்கள் என்று சொன்னார். கொண்டு கொடுத்தார்கள். அவரோ அதை சுவைத்து பார்த்துவிட்டு, சாதாரண தண்ணீர் இவ்வளவு சுவைமிக்க ரசமாக எப்படி மாறியது என்பதை அவர் அறியாது கேட்டார். இதுவரை இவ்வளவு நல்ல ரசத்தை எங்கே மறைத்து வைத்திருந்தீர்கள் என்று சொல்லி. ரசம் மிக அற்புதமாக நமக்கு பரிமாறப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். தண்ணீர் ரசமாய் மாறுமா என்றால், அந்த தண்ணீர் ரசமாய் மாறியது. அத்தகைய நல்ல மேலான இறைவனையே நாம் இங்கு வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். மீண்டுமாக சேர்ந்து அந்த தாவீதின் மகனுக்கு ஓசானா சொல்லி பாடுவோம். தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவரே, இஸ்ராயேலின் அரசரே, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
மாண்பு நிறைந்த மகத்துவம் கொண்ட மேலான கடவுளையே நாம் இங்கு இப்பொழுது வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த மக்கள் என்னோடு இருந்தார்கள், இவர்களை பட்டினியாய் நான் அனுப்பிவிட்டேன் என்று சொன்னால் இவர்கள் வழியிலே வீழ்ந்து சோர்ந்து போவார்கள், எனவே இவர்களுக்கு நீங்களே உணவு கொடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்டுக்கொண்டார். அவர்களோ கையை விரித்தார்கள், என்ன செய்வது, இந்த பாலை நிலத்திலே நாங்கள் எங்கே போய் வாங்குவது, 200 தனாரியத்திற்கு நாங்கள் அப்பம் வாங்கினாலும் ஒரு சிறு துண்டு கூட கிடைக்கப்பெறாதே என்று சொன்னார்கள். உங்களிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டு பெற்றுக்கொண்டு அப்பத்தையும் மீனையும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு 50-50 பேராக அமருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்தார். கூடை நிறைய மீதமான அப்பங்களை அவர்கள் சேகரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவரால் கூடும், இவர் செய்ய வல்லவர், இவர் செய்தார் என்பதுதான் நாம் அறிந்திருக்கின்ற மேலான ஒரு உண்மை. அத்தகைய நல்ல மேலான கடவுளுக்கு ஓசானா சொல்லி நாம் இப்பொழுது பாடி துதிப்போம். தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவரே இஸ்ராயேலின் அரசரே, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. 38 ஆண்டுகளாக கண்டுகொள்ளாத நிலையிலே இருந்த மனிதனை அந்த கோவில் திருவிழாவிலே பரபரப்பாய் இருந்த அந்த சூழலிலே ஆண்டவர் போய் சந்தித்தார். சந்தித்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தூக்கிக் கொண்டு போ என்று சொன்னார். உனக்கு யாருமே உதவி செய்யவில்லையே, நான் அனாதையாக 38 ஆண்டளவாக தவித்துக் கொண்டிருக்கின்றேனே, நீர் கலங்குவதற்கும் போது என்னை இறக்கி விடுவதற்கு கூட ஆள் இல்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருந்த அந்த மனிதனை ஆண்டவர் சென்று சந்தித்து எழுப்பிவிட்டார். அக்கறையுள்ள தேவன், அன்பான கடவுள், அவரால் கூடும். கைவிடப்பட்ட நிலையிலே, அனாதையாக இருக்கின்ற ஆதரவற்ற நிலையிலே, யார் எனக்கு உண்டு என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே, இத்தனை பரபரப்பான சூழலிலும் என்னை கண்டுகொள்ள ஆள் உண்டா, அவரவர் அவருடைய வேலைகளையெல்லாம் பார்த்து கொண்டு போய்கொண்டிருக்கின்ற இந்த வாழ்வு சூழலிலே என்னையும் சந்திக்க ஒரு மனிதர் உண்டா என்று கேட்டு பார்க்கின்ற அந்த நேரத்திலே ஆண்டவர் அந்த மனிதனை சந்தித்தார், எழுப்பிவிட்டார். அந்த மனிதனுக்கோ அந்தோ பரிதாபம், தன்னை குணப்படுத்தியது யார் என்று கூட தெரியாது, எனக்கு தெரியாது என்று சொல்கின்றான். ஆனால் பின்னர்தான் ஆண்டவர் மீண்டும் அவனை சந்தித்து, இதற்கும் மேலாய் இனி பாவம் செய்யாத அளவுக்கு, கேடு நேராத அளவுக்கு விழிப்போடு இருந்து கொள் என்று சொன்னபோதுதான் அவர் இயேசு என்று கண்டுகொண்டான். அத்தகைய நல்ல மேலான கடவுளையே நாம் இப்பொழுது வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். ஓசானா பாடி இவரை துதிப்போமா. தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவரே இஸ்ராயேலின் அரசரே, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. மோசேயினுடைய கட்டளை எங்களுக்கு சொல்லுகிறது, இத்தகைய பெண்களை கல்லால் எரிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆண்கள் திரளாய் வந்தார்கள், ஒரு பெண்மணியை கையும் களவுமாய் பிடித்து விட்டோம் என்கின்ற மகிழ்ச்சியிலே இன்றைக்கு கல்லால் எரிந்து கொன்று விடலாம்
இவளுடைய மரணத்தை பார்க்கலாம், ரசிக்கலாம் என்று நினைத்து கொண்டு அவளை கூட்டிக் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அப்பொழுதுதான் பெருமையோடு சொல்லிக் கொண்டார்கள், எங்களது மோசேயினுடைய கட்டளை இப்படி ஆய் சொல்லுகிறது என்று சொல்லி. ஆண்டவர் அதை மறுக்கவில்லை, ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அற்புதமாக சொன்னார், அழகாக சொன்னார். சவுக்கடி கொடுத்தது போல இருந்தது, அவர்களது முகத்திலே காரி உமிழ்ந்தது போல சொன்னார், உங்களிலே குற்றம் இல்லாதவன் முதல் கல் எறியட்டும் என்று சொல்லி. எவ்வளவு அற்புதமான செய்தி! இவளை பிடித்துக் கொண்டு வந்திருக்கின்றீர்களே, இவள் விபச்சாரத்திலே பிடிபட்டவள் என்று சொன்னால் உங்களிலே குற்றம் இல்லாதவன் முதல் கல் எறியட்டும் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதி வைத்திருக்கின்றார் தன்னுடைய 8 அத்தியாயத்திலே, அத்தனை பேரும் கல்லை போட்டுவிட்டு நகன்று போய்விட்டார்கள் என்று சொல்லி. அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவருமே அங்கிருந்து சென்று விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு மட்டுமே தனித்திருக்கின்றார். இந்த பாவி என்று சொல்லப்பட்ட இந்த பெண்மணிக்கு அவர் யார் என்பது தெரியாது. எல்லா ஆண்களையும் போல அவரும் ஒரு ஆண் தான் என்று நினைத்திருந்திருக்கலாம். இவரால் என்னை விடுவிக்க முடியுமா, அல்லது இவளும் சேர்ந்து என்னை மீது கல்லெறிவாரா என்கின்ற அச்சத்தோடு கூட, நடுக்கத்தோடு கூட நின்று கொண்டிருந்திருக்கலாம். ஆண்டவரோ மிக அற்புதமாக கேட்கின்றார், அம்மா யாருமே உனக்கு தீர்ப்பிடவில்லையா என்று கேட்கின்றார். அம்மா என்கின்ற அந்த வார்த்தையே அந்த பெண்மணிக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் ஆசீரையும் கொடுத்திருக்கும் என்பதுதான் உண்மை. அம்மா அவர்கள் எங்கே, நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்கின்றார். இல்லை ஐயா என்று சொன்னபோது ஆண்டவர் அற்புதமாக சொல்லுகின்றார், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி. எவ்வளவு மகத்துவமான ஒரு வாழ்வு ஆண்டவருடைய வாழ்வு! எவ்வளவு மாண்பு கொண்ட ஒரு நல்ல, இத்தகைய ஒரு அதிகாரத்தை அவர் பெற்றிருந்தார் என்பதுதானே உண்மை. தீர்ப்பளிக்கின்ற அதிகாரம் தந்தை எனக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதை அறிந்திருந்த போதிலும் நான் உனக்கு தீர்ப்பிட மாட்டேன், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றார். இந்த மகனை, இந்த தாவீதின் குமாரனை எல்லாருமாய் இப்பொழுது பாடி துதிப்போம். தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவரே இஸ்ராயேலின் அரசரே, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. கல்லறை வைத்து 4 நாட்கள் ஆகிற்றே, நாற்றம் அடிக்குமே என்று சொன்னபோது ஆண்டவரோ கல்லை அப்புறப்படுத்துங்கள் என்று சொன்னார். தந்தையை நோக்கி கேட்டார், இந்த சூழ்ந்து நிற்கின்ற இந்த மக்களின் பொருட்டு இந்த நல்ல செயலை தேவரீர் செய்யும் என்று சொல்லி சொல்லிவிட்டு தந்தையிடம் ஜெபித்துவிட்டு லாசரே வெளியே வா என்று சொன்னார். கட்டுக்களோடு இருந்த அந்த லாசரோ வெளியே வந்தான். 4 நாட்கள் ஆகியிருந்தது. நல்ல நண்பர் லாசர், மார்த்தா மரியா இவர்களுக்கு நல்ல சகோதரன். அந்த சகோதரிகள் சொன்னார்கள், நீர் இங்கே இருந்திருந்தால் இவன் இறந்திருக்க மாட்டானே என்று சொல்லி. ஆண்டவரோ சொன்னால், நம்பினால் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி. நம்புகின்றாயா? வாழ்வு தர முடியும் என்று நீ நம்புகின்றாயா? உயிர்ப்பும் உயிரும் நானே என்று நீ நம்புகின்றாயா? அற்புதத்தை காண்பாய், அதிசயத்தை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் லாசரை விடுவித்தார். மரித்து போன லாசர், அழுது கொண்டிருந்தார்கள் அத்தனை பேரும்,
அவர்களுடைய அழுகையை பார்த்தபோது இயேசுவும் அழுதார் என்று யோவான் தன்னுடைய நூலிலே மிக அழகாய் சொல்லி வைத்திருக்கின்றார். அந்த நல்ல நண்பரை கல்லறையிலிருந்து வெளியே உயிர்ப்போடு உயிர்த்து எழச் செய்தார். எவ்வளவு மாட்சிமை நிறைந்த அற்புதமான ஒரு செயல்! இத்தகைய மாட்சிமை நிறைந்த இறைவனைத்தான் அவர்கள் அத்தனை பேரும் தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று பாடி துதித்து ஆர்ப்பரித்து ஆர்ப்பாட்டத்தோடு எருசலேமுக்கு அழைத்து போனார்கள். நாமும் இப்பொழுது அவரை பாடி துதிப்போம். தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவரே இஸ்ராயேலின் அரசரே, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாவீதரசரது திருப்பாடல் 111 இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை இப்பொழுது நாம் கேட்போம். திருப்பாடல் 111, 111. அல்லேலூயா! நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது. அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவர் தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை. என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை. உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை. தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்கு உரியது. ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அவர் தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்லறிவுடையோர். அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. அழகாய் சொல்லுகின்றார் தாவீதரசர். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றிலே இன்பம் காண்போர் அனைவருமே அவற்றை ஆய்ந்துணர்வர். அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது. அவர் தம் வியத்தகு செயல்களாய் என்றும் நினைவிலே நிலைக்கச் செய்திருக்கின்றார். அதைத்தான் இப்பொழுது இந்த ஆராதனையிலே நாம் எண்ணி பார்த்தோம். அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவிலே நிலைக்கச் செய்திருக்கின்றார். அவருடைய செயல்கள் அனைத்துமே மாண்பு நிறைந்தது, மகத்துவம் கொண்டது, மாட்சி நிறைந்தது. அத்தகைய மேலான கடவுளை இப்பொழுது மகிமை உமக்கன்றோ என்கின்ற இந்த பாடலினுடைய வரிகளை நாமும் பாடி அவரை ஆராதித்து துதிப்போம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ.
நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீரே, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே, விலையேற பெற்ற உம் ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீரே, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே, ஆராதனை 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 நண்பரேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, தூதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, தூதியும் புகழும் தோத்திரமும் தூயவரும் கண்டோ. நாம் மீட்கப்பட்டது அவருடைய விலையேற பெற்ற மிக அற்புதமான அந்த திரு இரத்தத்தாலேயே நாம் அத்தனை பேருமே மீட்கப்பட்டிருக்கின்றோம். அந்த இரத்தம், அந்த இறுதி சொட்டு இரத்தமும் நிலத்திலே சிந்தியது என்பதுதான் உண்மை. அந்த இரத்தத்தாலேயே இந்த புவியானது மீட்கப்பட்டிருக்கின்றது, மீட்பினுடைய மேலான ஆசீரை பெற்றிருக்கிறது. தன் இரத்தத்தை நம் எல்லாருக்காகவும் சிந்தினார். நம் எல்லாருமே மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக தன் இரத்தத்தை இந்த புவியிலே, இந்த மண்ணிலே ஆண்டவர் சிந்த செய்தார். அதைத்தான் நாம் இப்பொழுது பாடி கேட்டோம். விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்தால் எங்கள் எல்லாருக்குமே விடுதலையை கொடுத்தீரே என்று சொல்லி நாம் அத்தனை பேருமே பாடி துதிக்கின்றோம். பாடுவோம் ஆண்டவரை. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, நானே வழியாயிரு
இருக்கின்றேன் என்று சொன்னவரே நம் மீது இருக்கின்றார், நமது மத்தியிலே வாழுகின்றார். அவரே நம் எல்லாருக்கும் வழிகாட்டியாயிருக்கின்றார். ஒரு ஆயன் தன் மந்தையை அற்புதமாய் வழிநடத்துவது போல இவரே இன்றைக்கும் நம்மோடு இருந்து நம் எல்லாரையுமே வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆராதித்து துதிப்போம். ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, தூயும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, தூதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. ஆராதிப்போம். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, தூதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, தூதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 21 பிரிவு 1 வாக்கிலிருந்து. சீடர்களோடு இயேசு எருசலேமை நெருங்கி சென்று ஒலிவ மலை அருகிலிருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்தபோது இரு சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்ற உடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கழுதையை அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் கேட்டால் இவை ஆண்டவருக்கு தேவை எனச் சொல்லுங்கள், உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செறிவாக்கினாலும் பாவங்களாக. ஆண்டவருக்கு இது தேவை என்று சொல்லுங்கள், உடனே அதை உங்களோடு அனுப்பி வைப்பார். ஆண்டவருக்கு இது தேவை என்று சொல்லுங்கள். வழிபாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சொந்தங்களே, ஆண்டவருக்கு தேவை. இன்றைக்கு நாம் எல்லாருமே ஆண்டவருக்கு தேவை. எதற்காக? ஏன்? ஆண்டவருடைய மாட்சிமையை, மகத்துவத்தை, மாண்பை எடுத்துச் சொல்வதற்கு நீங்களே என்னுடைய சாட்சிகள் என்று சொன்னார். எனவே நாம் அத்தனை பேருமே அவருக்கு தேவையானவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு தாயினுடைய கருவறையில் இருக்கின்ற பொழுதே நான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று சொன்னவர் அவர். அதைத்தான் நாம் இங்கு பார்க்கின்றோம். நீங்கள் போங்கள், அங்கு ஒரு
கழுதையை அதனோடு ஒரு குட்டியையும் சேர்ந்து கட்டி வைத்திருக்க காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து கொண்டு என்னிடம் வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் கேட்டால் ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்று சொன்னார். தாயினுடைய கருவறையில் நாம் உருவாகும் முன்பே அவர் நம் எல்லாரையுமே தேர்ந்து வைத்திருந்தார், அழைத்து வைத்திருந்தார். அதனாலே நாம் எல்லாருமே அபிஷேகம் பெற்றோம். நாம் எல்லாருமே ஆவியினால் அபிஷேகம் பெற்றோம். தாயினுடைய கருவறையில் இருக்கின்ற பொழுதே நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டவர் இவர். எதற்காக? ஏன் நாம் அவருக்கு தேவை என்பதற்காக அவர் நம்மை முன்குறித்து வைத்து தேர்ந்தெடுத்து ஆசீர்வதித்து ஆவியினால் அபிஷேகம் செய்ததோடு தன்னுடைய சொந்த மக்களாய் நம் எல்லாரையுமே ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதனுடைய அடிப்படை காரணமே நாம் அவரை அறிக்கை செய்ய வேண்டும், நாம் அவரை குறித்து பேச வேண்டும், நாம் அவருடைய மாட்சிமையை காண வேண்டும், நாம் அவருடைய மகத்துவத்தை காண வேண்டும் என்பதற்காகவே நம் எல்லாரையுமே தேர்ந்தெடுத்து ஆசீர்வதித்து அபிஷேகம் செய்து அவர் அழைத்திருக்கின்றார். அன்றைக்கு தாபோர் மலையிலே தன்னுடைய 3 பேரை மட்டும் அழைத்து சென்று தன்னுடைய மாட்சிமையை அவர் வெளிப்படுத்தினார், தன்னுடைய மகத்துவத்தை அவர் வெளிப்படுத்தினார், தன்னுடைய மாண்பை அவர் வெளிப்படுத்தினார். அவர்கள் எல்லாரும் கண்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இறைவாக்கினர் பேசுகின்றார், இவருடைய குரலை நாங்கள் கேட்கின்றோமே என்று சொன்னார்கள். இங்கேயே இருந்து போவோமே, எவ்வளவு நல்லது என்றும் சொல்லி பார்த்தார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு வெள்ளே வெளேரென அவருடைய அந்த காட்சியானது அற்புதமாக இருந்தது. அவ்வளவு மாட்சி நிறைந்த மகத்துவம் கொண்ட கடவுளை அவர்கள் அங்கு கண்டார்கள். எனவே இந்த மலையிலேயே நாம் இருந்து போவோமே என்று சொன்னார்கள். நம்முடைய வாழ்விலும் எண்ணற்ற மாட்சிமையை கண்டுகொண்டே இருக்கின்றோம். அவரை நோக்கி கூப்பிட்டழைக்கின்ற அத்தனை பேருக்கும் அவர் தன்னை மறைக்காமல் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். பல்வேறு விதங்களிலே அவர் நம் எல்லாரையுமே அவர் அறிந்து வைத்து தெரிந்து வைத்து தன்னை நம் எல்லாருக்குமே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். எண்ணற்ற நன்மைகள், எண்ணற்ற ஆசீர்வாதங்கள், எண்ணற்ற அற்புதங்கள், எண்ணற்ற அதிசயங்களை வாழ்விலே நாம் கண்டுகொண்டே இருந்து கொண்டிருக்கின்றோம். காண்கின்றவைகளையெல்லாம் கேட்கின்றவைகளையெல்லாம் இன்றைக்கு நாம் எடுத்து சொல்லுகின்றோமா? அறிக்கை செய்கின்றோமா? அவருடைய மாட்சிமையை குறித்து பேசுகின்றோமா? அவருடைய மகத்துவம் நிறைந்த தன்மையை எடுத்து நாம் உரக்க சொல்லுகின்றோமா? கேட்டு பார்ப்போம். இதற்காகவே நாம் எல்லாருமே அவருக்கு தேவையானவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த 1000 ஆண்டு காலத்திலே அவரை குறித்து பேசுவதற்கு நாம் எல்லாருமே பாக்கியம் பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு அவரை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோமா? காண்கின்றவைகளை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோமா? கேட்கின்றவைகளையெல்லாம் நாம் இன்றைக்கு பிறரோடு பரிமாறிக்கொண்டிருக்கின்றோமா? இல்லை, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், எனக்கு ஏகப்பட்ட வேலை, என்னால் கோவிலுக்கு கூட வர முடியல, என்னால் கொஞ்ச நேரம் கூட விவிலியத்தை வாசிக்க முடியல, குடும்ப ஜபம் என்னால் சொல்லவே முடியல, அவர் வந்தா இவருங்கல்ல, இவங்க வந்தா அவங்க வரமாட்டிக்கிறாங்க என்று இன்றைக்கு பல சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு ஆண்டுடைய வார்த்தையை கேட்காமல், ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்காமல், ஆண்டுடைய வார்த்தையை எடுத்து சொல்லாமல் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பஞ்ச காலம் இருக்கின்றது. இன்றைக்கு ஆண்டவர் முன்குறித்து சொன்னார், ஒரு காலம் ஒன்று ஏற்படும். அந்த காலம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆண்டுடைய வாக்கை நாங்கள் கேட்க மாட்டோமா? ஆண்டுடைய ஆலயத்திற்கு நாங்கள் போக மாட்டோமா? ஆண்டவரை நாங்கள் தரிசிக்க முடியாதோ? ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதோ? ஆண்டவரை நாங்கள் உண்ண முடியாதோ என்று சொல்லுகின்ற ஒரு காலம் வரும் என்று எச்சரித்தார். இன்றைக்கு அந்த காலத்திலே நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஏக்கத்தோடு காத்திருக்கின்றோம். எப்போ கோவிலை திறப்பீங்க? எப்போ கோவிலுக்கு வருவோம்? எப்போ திருப்பலியை காண்போம்? எப்போ ஆண்டுடைய வார்த்தையை கேட்போம்? எப்போ நாங்கள் அவரை உணவாக உட்கொள்வோம்? எப்போ நாங்கள் பாவ சங்கீதனம் பண்ண முடியும்?
எப்போ நாங்க திருவருட்சாதனத்திலே பங்கெடுத்துக் கொள்ள முடியும் என்று ஏக்கத்தோடு ஆவலோடு ஆசையோடு கேட்டு பார்க்கின்ற ஒரு காலகட்டத்திற்குள்ளாக இன்றைக்கு நாம் ஏதோ ஒரு விதத்திலே தள்ளப்பட்டிருக்கின்றோம். கேட்டு பார்ப்போம், கொடுக்கப்பட்ட காலங்களிலே நான் ஆண்டவருக்கு தேவை, நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், நான் ஆண்டவருடைய மாட்சிமையை எடுத்துச் சொல்ல வேண்டும், அவருடைய மாண்பை நான் எடுத்துச் சொல்ல வேண்டும், எண்ணற்ற ஆசீர்வாதங்களினால் ஆண்டவர் என்னை நிரப்பி இருக்கின்றார், எண்ணற்ற வகைகளிலே ஆண்டவர் என்னை அற்புதமாய் கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கின்றார், அவருடைய மாட்சிமையை சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அவருடைய மகத்துவத்தை பேசிக்கொண்டே இருக்கலாம் என்று நாம் நினைக்காது போயிருந்தோம் என்று சொன்னால், கூட்டித் தருகின்ற நாட்களிலாவது அத்தகைய ஒரு உறுதி பிரமாணத்தை நாம் எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமானது, மிகவும் தேவையானது. இனி எத்தனை நாட்கள் நாம் வாழ்வோம் இந்த புவியிலே என்பது யாருக்குமே தெரியாத ஒரு விதமான ஒரு அச்சமான குழப்பமான கலக்கமான திகைப்பான வாழ்வு சூழலுக்குள்ளாக இன்றைக்கு நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அவர் தன் மக்களை கைவிட மாட்டார். யாரை முன்குறித்து வைத்திருக்கின்றாரோ, யாரை அவர் பெயர் சொல்லி அழைத்தாரோ, அவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை என்பதுதான் உண்மை. நம்மை முன்குறித்து வைத்திருந்தார் என்று சொன்னால், என்னையும் உங்களையும் அவர் தேர்ந்தெடுத்து ஆசீர்வதித்து முன்குறித்து வைத்திருந்தார் என்று சொன்னால், எத்தனை காலத்திற்கு நாம் வேண்டுமோ அத்தனை காலத்திற்கு நம்மை இந்த புவியிலே வாழச் செய்து அவருடைய மகத்துவத்தை அவருடைய மாண்பை நாம் எடுத்து சொல்ல அவர் செய்வார் என்பதுதான் உண்மையும் கூட, அதுவே சத்தியமும் கூட. எனவே இந்த நல்ல வேளையிலே பிரமாணிக்கத்தோடு, இறைவா நான் உமக்கு தேவை என்பதை இவ்வளவு நாட்களாக நான் அறியாமல் இருந்தேனே, நான் உம்முடைய மகத்துவத்தை மாட்சிமையை எடுத்துச் சொல்ல வாய்ப்பு வசதிகள் இருந்த போதிலும் நான் அதை செய்யாமல் இருந்தேனே, என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் என் மீது பொழிந்தீர், ஏராளமான நன்மைகளால் என்னை நிரப்பி இருக்கின்றீர், இவற்றையெல்லாம் நான் அலட்சியப்படுத்தி வந்திருக்கின்றேன், இவற்றையெல்லாம் நான் பிறருக்கு எடுத்து சொல்ல மறந்து போயிருந்திருக்கின்றேன், எப்பொழுதும் என்னையே சுற்றி சுற்றி கவலைப்பட்டு என் குடும்பத்தை பற்றியே நான் கவலைப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் வீணாக்கி இருக்கின்றேன், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். உம்மை துதிப்பேன், உம்மை புகழ்வேன், உம்மை பாடுவேன், உம்மோடு இருப்பேன், உம்மை காண வருவேன், உம்மை தரிசிப்பேன், உம்மை பிறருக்கு எடுத்து சொல்லுவேன், உம்முடைய சாட்சியாக நான் வாழ்வேன். இந்த நல்ல அற்புதமான காலம் எனக்கு இத்தகைய ஒரு நல்ல ஞான அறிவை தந்தது என்பதற்காக இறைவா உமக்கு நன்றி சொல்லுகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு சூழலிலும் நான் உமக்கு தேவை என்பதை நீர் எனக்கு இன்றைக்கு எடுத்து சொல்லி உம்முடைய சாட்சியாக நான் இன்னும் இருக்கின்ற காலகட்டங்களிலே நான் இருந்து வாழ்ந்து சான்று பகர்வேன், உம்முடைய எல்லா நல்ல மேலான ஆசீர்வாதங்களையும் நீர் என் மீது பொழிந்திருக்கின்ற எல்லா நலன்களையும் நான் எடுத்து பறைசாற்றுவேன் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு எல்லோருமாக சேர்ந்து இந்த மகிமையினுடைய ராஜனை நாம் மகத்துவத்தோடு இப்பொழுது துதித்து பாடி புகழ்வோம். மகிமையின் ராஜனே மகத்துவரேவனே உலகத்தை நீத்தோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே மகத்துவரேவனே
உலகத்தை மீட்டோனே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இறையேயும் அரசே, ஏசு பெருமானே, எங்கள் குலகுருவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சிலுவை கொடியேனே, ஜெயமே முடித்தாகே, வானகம் தீரந்தோனே. அருமாக ஆராதிப்போம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை நீந்தோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஜெய பேரிகை முழங்க, ஜகல துதளிக்க, சிருஷ்டிகள் எல்லாம் மகிழ, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை நீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை நீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவரே, உம்மையே வழிபடுகின்றோம், உம்மையே வணங்குகின்றோம், உம்மையே வாழ்த்துகின்றோம், உம்மையே போற்றுகின்றோம், உமக்கே நன்றி சொல்லுகின்றோம். நீர் ஒருவரே மாட்சிமை நிறைந்தவராக, மகத்துவம் கொண்டவராக, மாண்பு நிறைந்தவராக நீரே எமது மத்தியிலே வாசம் செய்கிறீர் என்பதை முழு மனதோடு நாங்கள் விசுவாசிக்கின்றோம். உம்மையே ஆராதிக்கின்றோம், உம்மையே வணங்குகின்றோம், உம்மையே போற்றுகின்றோம், உமக்கே நன்றி கூறுகின்றோம். ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் எங்களையும் எங்களது மக்கள் எல்லாரையும் உமது பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். சிறப்பாக கதிகலங்கி நிற்கின்ற நாடுகளையெல்லாம் உமது பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். தேவரீர்தாமே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு துன்புற்று கொண்டிருக்கின்ற அத்தனை உள்ளங்களையும் தேவரீரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தாழ்ந்து பணிந்து ஒப்பு கொடுக்கின்றோம். கண்ணோக்கி பாரும் இயேசுவே, மரித்த எல்லா ஆன்மாக்களும் உமது சன்னிதானத்தை எட்டுவார்களாக. அவர்கள் செய்த குற்றங்களிலிருந்து தேவரீரே அவர்களுக்கு விடுதலையை வாக்களித்து உம்மை முகமுகமாக தரிசிக்கின்ற அந்த பாக்கியமான வாழ்வுக்கு அவர்களை கூட்டி சேர்ப்பீராக. இந்த நோயாளிகளையெல்லாம் மிக அற்புதமாக பராமரித்து பாதுகாக்கின்ற அத்தனை உள்ளங்களையும், அத்தனை மருத்துவர்களையும், செவிலியர்களையும் நாங்கள் இந்த வேளையிலே அவர்களுடைய அர்ப்பணிப்பு மிகுந்த அந்த நல்ல சேவையினை உளமாற பாராட்டி, தூய்மைப்படுத்துகின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற எல்லா உள்ளங்களையும்
அவர்களது குடும்பங்களையும் தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உமக்கே ஒப்பு கொடுத்து கெஞ்சி கேட்கின்றோம். கண்ணோக்கி பாரும் இயேசுவே, கண்ணோக்கி பாரும். நாடுகளும் நாட்டினுடைய தலைவர்களும் அதிகாரிகளும் மக்களினுடைய நலன்களிலே அக்கறை கொண்டு செயலாற்ற அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால் அர்ச்சித்து புனிதப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. உம்மால் கூடும், நீர் செய்ய வல்லவர் என்பதை விசுவாசிக்கின்றோம். உம்முடைய மாட்சிமையை நாங்கள் வாழும் காலத்திலே எங்களது மத்தியிலே நாங்கள் காண செய்வீராக. நீர் மகத்துவமுள்ள தேவன் என்பதை இந்த உலகம் கண்டு உணர்வதாக. உம்முடைய மாண்பினுடைய அற்புதமான செயல்களை இந்த நாடுகள் கண்டு உணர்ந்து உமக்கே தங்களை அர்ப்பணித்து உம்மிலே அவர்கள் சரணடைந்து நீர் விரும்பி கேட்டது போல நாங்கள் உமக்கு தேவையானவர்கள் என்பதை நாங்கள் எங்களது வாழ்விலே உணர்ந்து சாட்சிகளாய் ஜீவிக்க தேவரீர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை நம்பிக்கையோடு சேர்ந்து சொல்லி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். மான்புயருவருளனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சூதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூயாவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை நீர் எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றினுடைய தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பிலே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
தீய ஸ்தோதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாயாராதனை ஏத்தி செய்யும் புரிவோ. பார்க்க மாட்டேன்.
திருத்தந்தையினுடைய ஆன்ம சரீர நலன்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இன்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.